நம்ம வீட்டு பிள்ளை ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு கமர்ஷியல் படங்களை கடந்த வருஷம் கொடுத்த சிவகார்த்திகேயனோட நடிப்புல இந்த வருஷம் கடைசியில வெளியாக இருக்கிறதா அறிவிக்கப்பட்ட படம் டாக்டர். ரெமோ படத்துல கியூட்டான நர்ஸா கலக்கின சிவகார்த்திகேயனை டாக்டரா இந்த படத்துல பார்க்க, இந்த படத்தை பத்தின அறிவிப்பு வந்த நாள்ல இருந்தே இவருடைய ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கோலமாவ் கோகிலா படத்துடைய டைரக்டரும் சிவகார்த்திகேயனுடைய நண்பருமான நெல்சன் திலீப்குமார் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. சிவகார்த்திகேயன் கிட்ட மக்கள் எதிர்பார்க்குற என்டர்டைன்மெண்ட் பேக்கேஜோட பக்காவான என்டர்டைன்மெண்ட் ஃபிலிமா டாக்டர் இருக்கும் அப்படின்னு இந்த படத்தை பத்தி நெல்சன் சொல்லியிருந்தாரு. இந்த படத்துல டெபியூ ஹீரோயின் பிரியங்கா மோகன், யோகி பாபு, அர்ச்சனா இவங்க எல்லாமே நடிக்கிறாங்க. துப்பரிவாளன் படத்துக்கு அப்புறமா நடிகர் வினய் இந்த படத்துல வில்லனா நடிச்சிருக்காரு. இந்த கொரோனா டைம்ல சினிமா ஷூட் எதுவுமே இல்லாததால ரசிகர்களோட என்டர்டைன்மெண்டா இருந்தது இந்த படங்களோட அப்டேட்ஸ் தான். அந்த வகையில இந்த படத்துல இருந்து வெளியான எக்ஸ்க்ளூசிவான ஸ்டில்ஸ், ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள்னு சொல்லிட்டு எல்லாமே ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில பயங்கரமா ஹிட் ஆச்சு. இந்த படத்துக்கான டப்பிங்கை இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கான பூஜைகள் எல்லாம் போட்டு ஸ்டில்ஸை வெளியிட்டு இருக்காங்க. சீக்கிரமே படமும் ரசிகர்களுக்கான ட்ரீட்டா இருக்கும் அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்லை. இப்போ பேண்டமிக் அப்புறமா நிபந்தனைகளோட ஷூட்க்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில இன்னும் கொஞ்ச நாள்ல டாக்டர் மூவியோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போறதா தகவல் வெளியாகிருக்கு.